இந்த இந்த வருஷத்துக்கு உங்க படிப்பு தேவையான காசு கொடுத்தா நீங்க விற்க மாட்டீங்களே. இதுக்கப்புறம் நோ ஒர்க், ஒன்லி ஸ்டடி. தம்பியோட ஒரு வருஷத்துக்கு தேவையான படிப்புக்கான காசு இருக்கு. டே தம்பி, நீ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்டா, இதுக்கப்புறம் படிப்பை மட்டும் விட்டுறாத, படிப்பு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேபிஐ பாலா அவர்கள் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு செயலை பார்க்கும் பொழுது தான் நிறைய பேருடைய கண்களில் கண்ணீரும் வரவழைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கேபிஏ பாலா அவர்கள் தொடர்ந்து மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஃபவுண்டேஷன் மூலமா ராகவா லாரன்ஸ் அவர்களும் அப்படி கேபிஏ பாலா அவர்களும் சேர்ந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து உதவிகளும் செஞ்சுட்டு வராங்க. அப்படிதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் ஒருவர் அப்படி பெட்ரோல் பங்க்கில் அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய வாட்டர் பாட்டில்லாம் தொடர்ந்து சேல் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கு, ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் படிக்க முடியாமல் இருந்ததுனால அப்படி கேபிஏ பாலா அவர்கள் இதை பார்த்ததுமே அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிறைய விஷயங்களை கேட்கும்பொழுது எங்க வீட்டில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எங்க வீட்டில் பினான்சியலா நிறைய சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அந்த பினான்சியல் சப்போர்ட்டை பண்ணா நீ கண்டிப்பா படிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கண்டிப்பா படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாப்பா உங்க வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய தாயை பார்த்து அப்படி உங்க மகனுடைய படிப்புக்கு தேவையான எல்லா காசுமே இதுல இருக்கு, நீங்க தொடர்ந்து அவரை படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதற்கு பிறகு அப்படி அந்த சிறுவர்கிட்டையும் போயிட்டு நீ இதுக்கப்புறம் நல்லா படிக்கணும்பா, உனக்கு படிச்சு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்கும் பொழுது நான் கலெக்டர் ஆக போறேன் அப்படின்னு அவருடைய சிரித்த முகத்தோடு சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு சிரிப்புக்கு உலகத்துல எது கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேபிஏ பாலா அவர்கள் அதையும் தொடர்ந்து அப்படி அந்த சிறுவர்கிட்ட வேற என்ன விஷயம் உனக்கு ஆசை இருக்கு அப்படின்றப்ப எனக்கு முயல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முயலையுமே வாங்கி கொடுத்து அப்படி ரொம்பவே வந்துட்டு இன்னும் மேலுக்கொண்டு இன்னொரு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் பல விஷயங்கள் இருந்தாலும் படிப்பை மட்டும் நம்ம வாழ்க்கையில் விட்டுறவே கூடாது, அதுதான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றத கேபிஏ பாலா அவர்கள் ரொம்பவே சூப்பராக இந்த ஒரு வீடியோ மூலமா நிறைய பேருக்கு உணர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய இந்த நல்ல செயல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்ந்துக்கிட்டே போகணும், இதே மாதிரி நிறைய பேருக்கு தொடர்ந்து உதவிகளையும் செய்யணும். இப்போ அவர் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு உதவி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.